கலசம் மண் அல்லது செம்பு பித்தளை தாமிரம் வெள்ளி தங்கம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட நீர் நிறைந்த ஒரு பாத்திரம் குடம் அல்லது சிறு பானைதான் கலசம் எனப்படுகிறது. இந்த கலசத்தில் மாவிலைகள் செருகப்பட்டு அவற்றின் நடுவில் ஒரு தேங்காய் வைக்கப்படும். வெண்மை அல்லது சிவப்பு நிறமுள்ள நூல்கள் பானையின் கழுத்திலிருந்து முழுமையாக டைமண்ட் வடிவத்தை உருவாக்கும் வகையில் நுணுக்கமாக கட்டப்படுகிறது. பானையின் மேல் அழகான வடிவங்கள் வரையப்படுவதும் உண்டு. இந்த பானை கலசம் என்று அழைக்கப்படுகிறது. இது நீரினாலோ அல்லது அரிசியினாலோ நிரப்பப்படும். இது பூரண கும்பம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுபோன்றே ஜடப்பொருளான நமது உடல் தெய்வீகமான சக்தியால் உயிர் பெறும் பொழுது அற்புதமான போற்றத்தக்க செயல்களை செய்யக்கூடியதாக மாறுகிறது. மரபுப்படி நடத்தப்பெறும் கிரகப்பிரவேசம், திருமணம், தினசரி பூஜைகள் போன்ற சமயங்களில் இத்தகைய கலசம் வைக்கப்படுகிறது. மேலும் விழா நடத்தப்படும் இடத்தின் நுழைவாயிலில் வருவோரை வரவேற்கும் வகையில் இக்கலசத்தை வைக்கிறார்கள். பெரியோர்களையும் முக்கிய பிரமுகர்களையும் பூரண கும்பம் கொடுத்து வரவேற்பது நமது மரபு. பூஜிப்பது ஏன்? உலகை படைக்கும் முன் பகவான் விஷ்ணு பார்க்கடலில் பாம்பனையின் மேல் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தார். அவருடைய நாபி கமலத்திலிருந்து ஒரு தாமரை வெளிப்பட்டது. அந்த மலரிலிருந்து படைப்பு கடவுளான பிரம்மா தோன்றினார். பிரம்மாவே உலகத்தை சிருஷ்டித்தார். கலசத்தில் உள்ள நீரானது எந்த நீரிலிருந்து படைப்பில் உள்ள அனைத்தும் தோன்றியதோ அந்த நீரை குறிக்கிறது. அந்த புனித நீர்தான் அனைத்திற்கும் உயிரளிக்கும் சக்தி படைத்தது. இந்த நீர் எண்ணிலடங்கா உருவங்களையும் வடிவங்களையும் உயிர் துடிப்பும் உணர்வும் உள்ள பொருள்கள் மற்றும் ஜடப்பொருள்கள் ஆகிய அனைத்தையும் படைக்கும் சக்தியை தன்னுள் அடக்கியுள்ளது. மேலும் உலகில் உள்ள மங்களகரமான அனைத்தையும் படைக்கும் சக்தியை பெற்றது இது. கலசத்தில் உள்ள இலைகளும் தேங்காயும் சிருஷ்டியை குறிக்கின்றன. கலசத்தில் சுற்றியுள்ள நூல் படைப்பில் உள்ள அனைத்தையும் ஒன்றாக பிணைக்கும் அன்பை குறிக்கிறது. ஆகவேதான் கலசம் புனிதமாக கருதப்பட்டு பூஜிக்கப்படுகிறது. புனிதமான நதிகளின் நீர் அனைத்து வேதங்களின் சாரம் மற்றும் அனைத்து தேவதைகளின் ஆசி ஆகியவை கலசத்தில் உள்ள நீரில் வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படுகிறது. பின்னர் கலச நீர் அபிஷேகத்திற்கும் மற்ற சடங்குகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆலய கும்பாபிஷேகத்தில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கலசத்தில் உள்ள புனித நீர் ஆலய கோபுரங்களின் மேல் ஊற்றப்படுகிறது. அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அமுத கலசத்தை ஏந்தியவாறு இறைவன் தோன்றினார். இவ்வமுதம் அனைவருக்கும் இரவா வரத்தை அருளியது. எனவே கலசமும் இரவா தன்மையை குறிக்கிறது. ஞானியர் என்போர் நிறை மனிதர்கள். இதற்கு காரணம் அவர்கள் என்றும் குறைவற்ற மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்து விளங்குகின்றனர். உலகில் உள்ள மங்களகரமான அனைத்தையும் குறிப்பவர்களாக அவர்கள் விளங்குகின்றனர். அந்த நிறை மனிதர்களின் பெருமையை போற்றும் வகையில் பூரண கும்பத்துடன் அவர்கள் வரவேற்கப்பட்டனர். இது அவர்களிடத்து நமக்கு உள்ள பக்தி நிறைந்த மரியாதையை நாம் முழு மனதுடன் வெளிப்படுத்துவதன் அடையாளமாகும். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நமது ராஜா ஆன்மீக குழுவின் ஆன்மீக பயணம் தொடரும்.